இதுக்கு மேலே நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் என்னுடைய பெரிய விஷயம். இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னே வந்தேன். இதுக்கப்புறம் நம்ம சேனல் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லவா வேண்டாமா? சொல்ல வேண்டாமா? ஓகே சொல்கிறேன். ஓகே, ஸோ ரொம்ப நாளாக என்னுடைய சில்வர் ப்ளே பட்டன் வந்து நான் உங்ககிட்ட காட்டணும்னு வச்சுருந்தேன். நான் ஏன் காட்டாமல் இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சண்டே ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டுடுறேன். ஸோ சண்டே வந்து இந்த வீடியோ, ஆக்சுவலி டியூஸ்டே ஃப்ரைடே எப்பவுமே கார் ரிவ்யூ வரும். ஸோ சண்டே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலாம்னு நினச்சேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சண்டேவும் கார் வந்து நான் டிரைவ் பண்ணதில் மிஸ் பண்ணதெல்லாம் அதில் போட்டுட்ருந்தேன். ஸோ இந்த சண்டே இந்த சில்வர் ப்ளே பட்டன் அன்பாக்சிங் தான் நான் வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்கு முன்னாடி, உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்யூ அப்படின்றத நான் சொல்லிடுறேன், நன்றி அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படினா, நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணலன்னா அப்படின்னா, நீங்கள் அந்த லைக் பட்டன் தட்டலனா அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணலன்னா இவ்வளோ தூரம் என்னால் வந்திருக்கவே முடியாது. ஓகே, வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ உங்ககிட்டருந்து கிடைச்ச சப்போர்ட்டுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இது என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அது வந்து யூடியூப்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக. அதாவது இதுக்காக தான் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக நான் பண்ணல. ஓகே, ஸோ இது எனக்கு வீடியோ போடுறதுன்றதே எனக்கு ஒரு பேஷன் மாதிரி. ஸோ அதை ஃபாலோ பண்ணேன். ஸோ பேஷன்லேருந்து இப்போ இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப பேசாமல் நான் இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அதை காட்டல, அதை காட்டல, நான் மூடி வைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, சம் 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. ஓகே, 100,000 மக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா 144,000 பேர், 145,000 பேர் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ 1.5 லட்சம் நம்ம வரப்போகிறோம். இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1 மந்த் ஆகுது, ஆனால் நான் 4 வாரம் நான் மிஸ் பண்ணிட்டேன். இது 4 வாரம் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாரம் கன்ஃபார்ம் போட்டுருவேன். ஸோ ஜஸ்ட் ஹவு ஃபார் ஹவ் யூ கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இஃப் ஈச் ஆஃப் யர் சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு லைட் இயர், they could take you from one side of the Milky Way to the other, that's far அப்படின் சொல்லிட்டு, அதாவது நீங்கள் பண்ணதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படி இப்படின்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த அமேசிங் மைல்ஸ்டோன், ஜஸ்ட் ஒன் ஆஃப் மெனி தட் வி ஹோப் வில் ஃபாலோ இன் தி ஃபியூச்சர். அதாவது இந்த மாதிரி நிறைய நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றாங்க. தேங்க்யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே சூசன் அப்படின்றவங்க வந்து போட்டிருக்காங்க, சிஇஓ யூடியூப். அவங்களுடைய அது சிக்னேச்சர்ன்றது ஒரிஜினல் சிக்னேச்சர் கிடையாது, பிரிண்ட் ஆப்வியஸ்லி. ஓகே, ஸோ எல்லாருக்கும் அவங்க தனித்தனியாக சிக்னேச்சர் போட்டுகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இது அவங்களுக்கு இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய தேங்க்யூ யூடியூப் சொல்லிக்கலாம். ஸோ மெயினான விஷயம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. நான் ஆக்சுவலி இது வரும்போது ரொம்ப ஹெவியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன், அந்தளவுக்குலாம் ஹெவியாக இல்லை. ஸோ இதுதான் சில்வர் ப்ளே பட்டன், ப்ரெசென்டட் டு சரவ் சென்னைட் ஃபார் பாசிங் 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டு யூடியூப் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபினிஷ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் சில்வர்ன்னு சொன்னாலும் இது பிளாஸ்டிக் மாதிரியான இதில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து ஹேங் பண்ணதுக்காக ரெண்டு ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, முன்னாடி ஒரு மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை சொல்லிக்கிட்டால் முடி மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இந்த பக்கம் நம்ம வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சொசைட்டி அவார்ட்ஸ் க்ரூவ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ யூஎஸ்லேருந்து யூபிஎஸ் வழியாக அமைச்சிருக்காங்க, அந்த யூபிஎஸ் சர்வீஸ் இருக்குல்ல அந்த மாதிரி. அதாவது யூபிஎஸ் தான் யூஎஸ்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. ஸோ யூபிஎஸில் போட்டு அமுச்சு விட்டுருந்தாங்க. ஸோ இதுவும் உங்கள்கிட்ட படித்து காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம சேனல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் என்னுடைய பெரிய விஷயம். இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னே வந்தேன். இதுக்கப்புறம் நம்ம சேனல் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லவா வேண்டாமா? சொல்ல வேண்டாமா? ஓகே சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு ட்ரிப்பு போடலான்னு இருக்கேன். போயிட்டு அங்கே இருக்க காரை உங்ககிட்ட காட்டலான் இருக்கேன். இது எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா மீதி நீஸில் இருக்கவங்க, அதாவது மீ இப்போ ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாங்களா, அவங்க இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு ஃபுட் ரிவ்யூ எடுத்துகிட்டு இங்கே வந்து காட்டுறாங்க. ஸோ நான் அதை வந்து காரில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம ஊர் காரனா வாங்குறவங்க பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அந்த கார் வந்து வாங்க முடியாது நம்மளால், ஆப்வியஸாக அது அந்த கண்ட்ரியில் இருக்குது. பட் பார்ப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதுதான் எனக்கு பிடிச்சது. ஸோ பிடிச்சதில் நம்ம பண்ணுறோம், எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், எப்படி ஓடும்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டாம். ஸோ மோஸ்ட்லி இன்னொரு கண்ட்ரிக்கு நான் போகிறேன் இன்னொரு 10 நாள். எனக்கு நம்ம இந்த வீடியோ அப்லோடு இன்றைக்கி 10ஆம் தேதியா இன்னும் இல்லை 3ஆம் தேதி, சாரி 3ஆம் தேதியா, 10 நாளில் வந்து கிளம்புறோம். 15ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க, 15ஆம் தேதி இன்னொரு கண்ட்ரிக்கு நான் போகிறேன். ஸோ அது எந்த கண்ட்ரியாக இருக்கும் அப்படின்றத கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, இந்தியா விட்டு நான் வெளில போகிறேன்.
அது எந்த இடமா இருக்கும் அப்படின்றத கீழே நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அங்கே போனாலுமே கார் வியூஸ் தான் இருக்கும். ஓகே, ஃபுட்டுக்குள்ளே நம்ம இறங்க மாட்டோம். மேபி ஒரு விளாக் வேணா இருக்கும், இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து திரும்ப வருது, அங்கே என்ன பண்ணுற அப்படின்ற அந்த விளாக்ஸ்லாம் வரும். பட் அது தவிர்த்து மெயினாக கார்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் பார்ப்பீங்களா, மற்ற கண்ட்ரியில் இருக்க காரை நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்றத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன், நிறைய செலவு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா என்னை திட்டினாங்க. பட் இருந்தாலும் மக்காஸ்க்கு நான் அதை காமிச்சே ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் செலவானாலும் பரவாயில்ல, நம்ம போயிட்டு வந்துடலாம், நம்ம மக்காஸ்ட்டை காட்டலாம், தமிழ் சேனலில் இதை நம்ம புதுசாக பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக பண்ணணும். ஏன்னா இப்போது நம்ம ஒரு சூப்பர் காரோ இல்லைனா ஒரு என்ன சொல்ல ஒரு எக்ஸாட்டிக் காரோ நம்ம பார்க்குறோன்னா அது வந்து தமிழ் லாங்குவேஜில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது இங்கே இருக்கிறத தான் பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு அங்கே இருக்க காரை தமிழ் லாங்குவேஜுக்குன்னு எடுத்துகிட்டு வரல. ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு நான் அதை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அகேன் சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி பார்த்த ஒரு ஒரு மக்காக்கும் ஒரு பெரிய 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 நன்றி நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. இப்போது நீங்கள் இல்லைனாலுமே நம்ம இங்கேருந்து நம்ம இது தாண்டி நம்மளால் போக முடியாது. ஸோ உங்களால் தான் இவ்வளவும் வந்திருக்குது. ஸோ பெரிய தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன். யூடியூப்க்கு ஒரு தேங்க்யூ இந்த வார்டு நம்மளுக்கு அனுப்பிச்சு விட்டதுக்கு. ஸோ மக்காஸ் இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்க போகிறேன். பட் இருந்தாலும் கார் ரிவ்யூஸ்லாம் வரதான் போகுது. அடுத்த வாரம் இல்லை, ஆக்சுவலி இன்னைக்கு சண்டே. ஓகே, டியூஸ்டே வந்து நான் வந்து மறுபடியும் எக்ஸ்யூவி 700 உடைய இன்டீரியர் அண்ட் ட்ரைவ் நான் அதில் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ டியூஸ்டே வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா ஜாஸ் பண்ணலான்னு இருக்கேன், 2021 ஹோண்டா ஜாஸ் வரும். ஸோ அப்படியே நிறைய கார்ஸ் லைனப்பில் வச்சுருக்கேன், டச் அண்ட் ரெடிகோலாம் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம சேனலில் லைனப்பில் இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் அந்த மாதிரி சீரீஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வெளிநாட்டில் இருக்க காரை தமிழில் ரிவ்யூ பண்ணுறத நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குற மக்காஸ் எப்போவுமே. ஓகே, ஒரு செகண்ட் உங்கள் கண்ணை நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு நினச்சினா இன்றைக்கி உங்கள் நாள் சூப்பராக இருக்கும், அது மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, எப்போவுமே நீங்கள் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி நாள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைங்க. உங்கள் லைஃபே அணையிலிருந்து மாறும். பை பை.